ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலாஸ்கா தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, நான் மணத்தக்காளி கீரை எடுத்து வச்சுருக்கிறேன். மணத்தக்காளி கீரை வச்சு நான் ஒரு சூப்பரான கீரை குழம்பும் அண்ட் வெள்ளைக்கீரை வச்சு ஒரு பொரியல் தான் பண்ண போகிறேன். இதோட சேர்த்து நான் ஒரு ஃபிஷ் ஃப்ரையும் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, மணத்தக்காளி கீரையும் இந்த வெள்ளைக்கீரையும் நம்ம வந்து ஆல்ரெடி ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் தான் வாங்கினது. ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அதை செய்ய போகிறோம். இன்றைக்கி இந்த ரெண்டு கீரையுமே ரொம்பவே ஹெல்த்தியான கீரை. அண்ட் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் சம்மர் டைமில் ஃபிஷிங் பண்ணி இந்த டேட் போட்டு நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்போம். ஸோ நாங்கள் எப்போலாம் நம்ம வறுக்கணுமோ இதை எடுத்து நாங்கள் வந்து நார்மல் வாட்டரில் ஆட் பண்ணி நான் மெல்ட் பண்ணி மசாலா போட்டு வச்சுப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம பருப்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, பருப்பு அண்ட் மணத்தக்காளி கீரை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பருப்பை வேக வச்சுக்கலாம். பாருங்க, நான் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணி தண்ணி விட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் பருப்பை. இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சு வருது. நல்லா பருப்புலாம் வெந்த பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். மணத்தக்காளி கீரை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு ஜஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் வந்து இதை குக் பண்ணாலே போதும், கீரை நல்லா வெந்து வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த கீரை இதே நவுத்தி வச்சுருங்க ஸ்டவ்வில் இருந்து. இன்றைக்கி நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் தான் நம்ம வந்து கீரை குழம்பு செய்ய போகிறோம். இதில் தான் தாளித்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கீரை கலரை பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வெந்திருக்கு அந்த ஹீட்லே. ஸோ இதை இன்றைக்கி வந்து நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி தான் நான் வந்து கடைய போகிறேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து பருப்பு கடையை சட்டி இல்லை. ஸோ நான் எப்பயுமே நான் வந்து முருங்கைக்கீரையோ இல்லை எந்த கீரையாக இருந்தாலும் நான் வந்து கடைய மாட்டேன். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி தான் நான் வந்து அரைச்சி எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த பேனில் வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு, வரமிளகாவும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வடகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்ககிட்ட வடகம் இல்லைனா நீங்கள் சீரகமும் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த வடகம். ஸோ இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 2 தேங்காய் பீஸ் எடுத்து நான் வந்து அரைச்சி நான் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த எண்ணெய் சூட்டிலே வந்து அந்த தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணோடனே நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த சூட்லேயே வந்து அந்த தேங்காய் பால் நல்லா கொதிச்சு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நான் அரைச்சி வச்சுருக்க கீரையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்லேயே தான் நல்லா அந்த தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வருது. இந்த மாதிரி நம்ம எல்லா கீரையும் நம்ம வந்து அரைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணிடுவோம். பாருங்கள், நான் ஸ்டவ் ஆல்ரெடி ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க, பத்தலன்னு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் ஆட் பண்ணி நம்ம இதை செஞ்சுருக்கோம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த கீரை ரொம்பவே ஹெல்த்தி. அல்சர் இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம வெள்ளைக்கீரை வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். ஸோ பேன் வச்சு நம்ம ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆலிவ் ஆயில் சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஆனியனையும் சில்லியும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளைக்கீரை பார்த்திங்கன்னா, நம்ம ஊர் சைடில் வந்து இந்தியாவிலலாம் வந்து கொல்லி சைடில் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வெள்ளைக்கீரை வாய்க்கால் ஓரம்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக இது கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியான கீரை. ஸோ நம்ம இதை வந்து வெள்ளைக்காரங்கிட்ட வந்து வெள்ளைக்கீரை வாங்கி நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா, இந்த உப்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த கீரை செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மசாலாலாம் ஆட் பண்ணி. ஸோ பாருங்கள், நல்ல கீரை வதங்கி வந்துருச்சு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் முட்டை ஒரு மூணு முட்டை வந்து ஆட் பண்ணி இது கூட நான் வந்து குக் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். முட்டை கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கீரையை நல்லா கிண்டி விட்டு ஒரு லிட் போட்டு நம்ம இந்த முட்டையை வந்து குக் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு 2 செகண்ட் தான். பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு. பாருங்கள் அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான வெள்ளைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த கீரை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான வெள்ளைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதே பேனில் வந்து நம்ம வந்து சம்மர் டைமில் ஃபிஷ்ஷிங் பண்ணோம் இல்லையா, சாமன் ஃபிஷ்ஷு. ஸோ அதில் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணி நான் மேரினேட் பண்ணி இந்த மாதிரி நான் வறுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எங்கள் வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து சம்மர் டைமில் ஃபிஷ்ஷிங் பண்ணி நம்ம நிறையவே சாமன் ஃபிஷ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம், குக் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம் நல்லாவே. பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, பாருங்கள் நல்லா வஞ்சர மீன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் சாமன் ஃபிஷ்ஷு. ஸோ அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான லன்ச் மீன் ரெடி ஆகிடுச்சு. மணத்தக்காளி கீரை குழம்பு அண்ட் வெள்ளைக்கீரை பொரியல் அண்ட் ஃபிஷ் ஃப்ரை. நம்ம வந்து தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைக்கீரை பாருங்கள் பொரியல் பண்ணியாச்சு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோருமே விரும்பி சாப்பிடுவீங்க. மழை கொஞ்சம் ஒட்டு மாதிரி இருக்குது இந்த டைமில், என்னோடய ஒய்ஃப் வந்து அருமையான லஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம அன்றைக்கி ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் வாங்கின மணத்தக்காளி கீரையும் இந்த வெள்ளைக்காரங்கிட்ட வாங்கின வெள்ளைக்கீரையும் நம்ம ஃபேவரட் அலாஸ்கா சாமன் ஃபிஷ்ஷும் லஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு ஹாட்டாக ஸ்மெல்லியாக ஒரு அப்படியே ரொம்ப டெலிஷியஸ் ஸ்மெல் வருதுங்க. நம்ம வந்து இதை சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. மணத்தக்காளி கீரை பாருங்கள், ஐயோ ரொம்ப எனக்கு பிடிங்க கீரைனால. எனக்கு மணத்தக்காளி கீரை வந்து ரொம்பவே ஹெல்த்திங்க, அல்சர் இருக்கிறவங்க வயிற்று புண்ணு இருக்கிறவங்க எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. மணத்தக்காளி கீரை அவ்வளோ அருமையாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி. இந்த மாதிரி கீரை வாங்கி நல்லா சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் உடம்புக்கு நல்லது. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. அருமைங்க மணத்தக்காளி கீரை, இந்த வெள்ளைக்கீரை, இந்த அலாஸ்கா சாமன் ஃபிஷ்ஷு. மழை கொஞ்சம் விட்டுக்குது அலாஸ்காவில், கொஞ்சம் சில்லுனுக்குது. டெலிஷியஸாக இருக்குங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இது இந்த சாமன் ஃபிஷ்ஷை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுல ரொம்ப அற்புதமாக இருக்குது. அருமையாக இருக்குது. சாப்பாடுனா சாப்பிட்டோன்னா இந்த மாதிரி வாய் ருசியாகவும் சாப்பிட்ணும், உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் சாப்பிடுங்க. அதான் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ அலாஸ்கா பற்றி உங்களுக்கு தமிழை தெரிஞ்சுக்கணும், எந்த விதமான க்வெஸ்சன் வேணாலும் எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. பாய் காய்ஸ்.